ஹாப்பி மார்னிங். நான் டாக்டர் ஷோபி மீனா, தோல் மருத்துவர். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் வரக்கூடிய வேர்க்கூறு, ஹீட் ரேஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் காமனானது இந்த வேர்க்கூறு. பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வியர்வை ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலமாக வெளியே வரும். ஸ்வெட் கிளான்ஸோ இல்லை போர்ஸோ பிளாக் ஆகும்போது அந்த வியர்வை வெளியே வராமல் ஸ்கின்னுக்கு அடியில் உள்ள லேயர்ஸில் போய் தங்கி சின்ன சின்ன பம்ப்ஸ், அதாவது வேர்க்கூறாக வரும். இந்த பிளாக்கு எதனால் வரலான்னா, டெட் ஸ்கின் செல்ஸு, இல்லை யூஸ் பண்ணக்கூடிய பவுடர், திக் க்ரீம்ஸு, இல்லை டைட்டான கிளாத்ஸ்னால இந்த பிளாக் வரும். இந்த ஹீட் ரேஷ் எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாம். குழந்தைங்களுக்கு, அதுவும் பிறந்ததுலேருந்து ஒரு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்வெட் கிளான்ஸ் வந்து முழுசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இந்த ஹீட் ரேஷில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நெற்றியில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கழுத்து, அக்கல், தொட இடுக்குகள், முதுகுலையெல்லாம் வந்து சின்ன சின்ன கூறுகளாக இருக்கும். பிறந்த குழந்தைகளில் பார்த்தோன்னா இது நீர் கொப்பளமாக கூட இருக்கலாம். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அதில் வந்து சீல் இருக்கும். இந்த ஹீட் ரேஷ்க்கு நல்ல அரிப்பு இருக்கும். குழந்தைங்க வெயிலில் போய் விளையாடிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே எரிச்சல் இருக்கும். அதாவது வந்து பிரிக்லி ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து டிப்பிக்கலாக வந்து முள் குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த சூழ்நிலையில் இந்த ஹீட் ரஷ் அதிகமாக வரலாம் அப்படின்னு பார்த்தா, அதிகப்படியான வெயில், அதாவது ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் போகும்போது, இல்லை குழந்தைக்கு நிறைய ஸ்வெட் ஆகும்போது, அவங்க நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த வேர்க்கூறு வரலாம். ஃபீவர் அதிகமாக இருந்தாலும் வரும். அடுத்த முக்கியமான விஷயம், டைட்டான சிந்தட்டிக் கிளாத் யூஸ் பண்ணும்போது அது வந்து அவங்க ஸ்கின்னை அக்ளூட் பண்ணும்போது வேர்க்கூறு ஜாஸ்தியாக இருக்கலாம். இந்த ஹீட் ரேஷை எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஜென்ரல் மெஷர்ஸ் தான். வெயில் காலத்தில் குழந்தைங்களை 2 வேளை குளிக்க வைக்கிறது, அவங்கள வந்து நல்ல சுத்தமான காற்றோட்டமான உள்ள ரூமில் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கூலர் என்விரான்மெண்ட், அதாவது வந்து ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் வந்து ஏசி, ஏசி பொறுத்தவரையும் ஒரு 25-26 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமானது அவங்களோட கிளாத்ஸ், அவங்களுக்கு வந்து நல்ல காட்டன் கிளாத்தாக, லூஸாக இருக்க காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கூல் கம்ப்ரஸஸ், அதாவது ஐஸ் கியூப்ஸை வந்து ஒரு காட்டன் கர்ச்சீஃபில் சுற்றி வச்சு ஹீட் ரேஷ் உள்ள இடத்துல ஒத்தி எடுத்தோன்னா அந்த எரிச்சல் அடங்கும். இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா மைல்டு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸ் உங்கள் தோல் டாக்டர் அவங்களுக்கு தரலாம். சீல் கொப்பளம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுப்பாங்க. வேறு என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இந்த வேர்க்கூர் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கலான்னா, ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டுட்டு ஒத்துக்காத ட்ரக் அலர்ஜி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஹீட் ரேஷ் மாதிரி இருக்கலாம். பிறந்த குழந்தை பொறுத்தவரையும் அவங்களுக்கு நியோனேட்டல் ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வரக்கூடிய பிம்பிள்ஸ் வந்து ஹீட் ரேஷ் மாதிரி இருக்கலாம். அடுத்ததாக வந்து சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை வந்து சம்டைம்ஸ் ஹீட் ரேஷ் மாதிரி இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு தோல் டாக்டரை பார்க்கும்போது அது ஹீட் ரேஷா என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தருவாங்க. இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்க அதிகமான வெயில் உள்ள 11 to 3 o'clock டைமு வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுவோம். பவுடர்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுவோம். இதன் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு வேர்க்கூறு பிரச்சனையிலிருந்து பாதுகாப்போம். தேங்க்யூ ஆல்.